தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவில் நாம் சின்னான் என்று சொல்லக்கூடிய, அதாவது செம்புழை கொண்டைக்குருவி என்று சொல்லக்கூடிய ஒரு குருவியினுடைய முக்கியமான சில தகவல்களை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். மற்ற பறவைகளைப் போலவே மரங்களில் அடையக்கூடிய ஒன்றான இந்த குருவியானது கொண்டைக்குருவி, கொண்டைக்கிளாறு போன்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமாக நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக அடுத்தடுத்து வரும். கொண்டைக்குருவிகளை பொறுத்தவரை பொதுவாக இரு வகையாக உள்ளன. இவற்றில் ஒரு வகையானது கருங்கொண்டை நீண்டும், மற்றொன்று கொம்பு போல் வளைந்தும் இருக்கும். இந்த பறவையானது செம்மிசை கொண்டைக்குருவி என்றும் அழைக்கப்படுகிறது. பொதுவாக இந்த குருவியானது மலைப்பகுதியிலேயே அதிகமாக காணப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை உதகமண்டலத்தில் இது காணப்படுகிறது. அதுபோலவே இதனுடைய மற்றொரு வகை செங்குதம் கொண்டைக்குருவி என்றும் அழைக்கப்படுகிறது. சற்று சிறிய கொண்டைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த குருவிகளானது சமவெளிகளிலும், வீடுகளுக்கு அருகிலும், சிறு குன்றங்களிலும் காணப்படும். இவ்விரு வகையான குருவிகளுக்கும் கொண்டைப்பகுதியானது கருத்தும், உடலானது கபில நிறத்திலும் இருக்கும். மேலும் வாலின் அடிப்பகுதியானது இரத்த சிவப்பாகவும் இருக்கும். அது மட்டுமல்லாமல் மலைப்பகுதிகளில் முழுமையும் கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு கொண்டைக்குருவியும் உண்டு. வேறு வகை கொண்டைக்குருவிகளும் உள்ளன. அதுபோலவே இதனுடைய இனத்தில் கொண்டை இல்லாத குருவிகளும் காணப்படும். மேலும் இந்தியா முழுவதிலும் காணப்படக்கூடிய இந்த பறவையானது தெற்காசியாவை பொறுத்தவரை இந்தியாவில் இருந்து தொடங்கி இலங்கை வரையிலும், கிழக்கில் மியான்மர், தென்மேற்கில் சீனா வரையிலும் இதனுடைய பரவலானது தொடர்ந்துள்ளது. இது போன்ற பகுதிகளில் இந்த பறவையானது உள்ளூர் பறவையாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஃபிஜி தீவுகள், சமோவா, தோங்கா, ஹவாய், துபாய், ஐக்கிய அரபு அமீரகம், நியூசிலாந்து போன்ற நாடுகளிலும் இது அறிமுகப்படுத்தப்பட்டு இன்று வேரூன்றி நிற்கிறது. இதுவரை சின்னான் என்று சொல்லக்கூடிய குருவியினுடைய பல தகவல்களை தெரிந்து கொண்டோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நபருக்கு இவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.